ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாந்தி ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். வணக்கம். நான் புதுசாக இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸு அப்பப்போ உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி தண்ணியை வந்து எப்படியெல்லாம் சிக்கனமாக செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லலான் இருக்கேன். அதுதான் எங்களுக்கு தெரியுமே, நீங்கள் என்ன மேடம் புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இல்லை, நான் சில வகையில் யோசிச்சிருக்கேன், அது நல்லா இருந்ததுன்னா அதுக்கான குட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போது நம்ம கல்யாண மண்டபங்களுக்கு போய் சாப்பிட போகும்போது மண்டபங்களில் தண்ணி வைக்கிறாங்க இல்லையா, நம்மளுக்கு சில பேர் வந்து பாட்டில் ஃபுல் தண்ணியும் குடிச்சிடுறாங்க, பல பேர் வந்து தண்ணி எடுத்துக்கிறதே கிடையாது, சில பேர் அரை பாட்டில், கா பாட்டில், முக்கா பாட்டில் அந்த மாதிரி மீத்தி வச்சுட்டு வந்துடுறாங்க. முழு பாட்டிலும் தண்ணி குடித்தவங்களை பற்றி கவலை கிடையாது, பட் முழுசாக தண்ணி குடிக்காமல் கால் பாட்டில் அரை பாட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எச்சைகள் எடுக்கும்போது சேர்த்த மாதிரியே இதை இந்த தண்ணி எல்லாமே சேர்த்து சுருட்டி கொண்டு போய் குப்பைக்கூடியில் போட்டுடுறாங்க. பட் அந்த தண்ணி வாங்கிறதுக்கு அந்த சமையல் கான்ட்ராக்டரும் செலவு பண்ணியிருப்பாங்க, அவர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணவங்க அதுக்கும் சேர்த்து தான் பணம் கொடுத்துருப்பாங்க. அந்த செலவெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ செலவாகும் இல்லையா, அது செலவு ஒரு பக்கம் இருக்குன்னா கூட தண்ணி அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய குசின் மார்க்காக இருக்குது. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தண்ணி பிரச்சனை தாண்டவமாடுதுன்னே சொல்லலாம், இது இன்னும் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த தண்ணியை வந்து சிக்கனமாக செலவு பண்ணணுன்னா வேணுங்கிற தண்ணியை குடிக்கலாம். குடித்தது போக நம்ம பாட்டிலில் தண்ணி இருந்ததுன்னா அதை வந்து கையிலம்புறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சத்திரக்காரங்களை பார்த்தீங்கனாலும் அவங்களுமே தண்ணியை வாங்கி தான் வந்து டேங்கில் கொட்டுறாங்க. அதனால் ஒரு வகையில் நாம்ளும் சத்திரக்காரங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். அவங்க தான் வாங்கி கொட்டுறதுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து பணம் வாங்கிக்கிறாங்களேன்னு சொன்னால் கூட அந்த தண்ணிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. அவங்க தண்ணிக்கு காசு கொடுத்து வாங்குறாங்கங்கிறச்சே அந்த காசு கொடுத்து வாங்குறதுங்கிறது வந்து மிகப்பெரிய சிரமமான ஒன்று தான். காசு கொடுத்தா கூட கிடைக்கல அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்றைய தேதிக்கு தண்ணியினுடைய நிலைமை போயிட்டுருக்கு. அதனால் ஒரு ஒரு மனிதர்களும் ஒருத்தரும் நம்ம மனசு வச்சு அந்த தண்ணியை வந்து சிக்கனமாக செலவு பண்ணுறதுக்கு பார்க்கணும். சாப்பிட்டுட்டு கையிலம்புறதுக்கு யூஸ் பண்ணலாம், கையிலேயே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ முழு பாட்டில் தண்ணி யூஸ் பண்ணாதவங்க என்ன பண்ணலாம், வீட்டுக்கே தண்ணி எடுத்துகிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணலாம். போகும்போது குடிக்கிறதுக்கு, வீட்டுக்கு போயிட்டு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி வீட்டுக்கு போயிட்டு எனக்கு எங்கள் தண்ணி தான் எனக்கு செட் ஆகும், வெளி தண்ணி எனக்கு செட் ஆகாது, உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, வேறு ஏதாவது ஒரு சமையலுக்கோ எதுக்கோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம். சமையலுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு குழம்புக்கு கரைக்கிறதுக்கு புளி தண்ணிக்கு கூட அந்த தண்ணி நல்ல தண்ணி தானே வைக்கிறாங்க, புளி தண்ணி கரைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாமல் நான் பண்ண மாட்டேன்னா ஒரு ஆடு மாடு காணும் குடிக்கிறதுக்கு தாகம் தீக்கிறதுக்கு அந்த தண்ணியை வைங்க, தண்ணியை வேஸ்ட் ஆக்காதீங்க. ஒரு மரச்செடி கொடி கொட்டினீங்கனாலும் அந்த தண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி தான் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல்ஸுக்கு போகணும்னா கூட நிறைய தண்ணி வச்சுருவாங்க நம்மளுக்கு. டம்ளர் டம்ளராக நாலு பேராக போனோம், நாலு டம்ளர் கொண்டு வந்து அவங்க வச்சுருவாங்க. நம்ம ஒருத்தர் தான் குடிப்போம், பாக்கி மூணு பேர் டம்ளர் அப்படியே இருக்கும், அவங்க இந்த டிஃபன் சாப்பிட்டு எடுத்து அப்படியே மொத்தத்துக்கு கொட்டிடுவாங்க. அதே ஹோட்டலுக்கு காரங்கள்ட்டே சொல்லிடலாம், எங்களுக்கு தண்ணி இது போருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா ஹோட்டல்காரங்க ஒரு சின்ன ஐடியா ஃபாலோ பண்ணலாம், இது எச்சல் தண்ணியாக இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா ஒரு வாளி கொண்டு வந்து பாக்கி மீந்து போன தண்ணியெல்லாம் அந்த வாளியில் அந்த தண்ணியை கொட்டிட்டாங்கன்னாக்க அவங்க அந்த டாய்லெட் கிளீனிங், ஃப்ளோர் கிளீனிங் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அந்த மாதிரி இதுக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக கீழே கொட்டாமல் அந்த எச்சக்கட்டோடு சேர்த்து இந்த டம்ளர் தண்ணியெல்லாம் சேர்த்து அந்த இதில் போட்டுப்பாங்க, அவங்க கிளீனிங் டப்பில் போட்டுப்பாங்க. அப்படி போட்டுக்காமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னாக்க நமக்கு தண்ணியுடைய தேவை வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. அப்படி தான் இன்னொன்றும் நம்ம ஐடியா பண்ணலாம். எப்படின்னா ஆஃபீஸ்லாம் வந்து வாட்டர் கேன் யூஸ் பண்ணுறாங்க, பியூரிஃபையர் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டம்ளர் வச்சுருவாங்க நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு. இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆஃபீஸ் இருக்குது, எத்தனையோ ஆஃபீஸுக்கு போகிறவங்க அங்கே இருக்க தண்ணியை தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கிறாங்க, அரை டம்ளரும் முக்கா டம்ளர் குடிச்சு பாக்கி கா டம்ளரை நிறையா பேர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறவங்க நல்லா யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கொஞ்சம் தண்ணியை வந்து குடிக்காமல் வச்சுட்டு வந்துடுவாங்க, கடைசியாக கொஞ்சம் கால் டம்ளரோ இன்னும் அது குடிக்காமே அப்படி வச்சுட்டு வந்துடுவாங்க. பின்னாடி வரவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணி எப்படி நாம குடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கீழே கொட்டுவாங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா தண்ணி நிறைய நம்மளுக்கு செலவாகும். ஒரு கம்பெனிலேயே ஒரு நாளைக்கு ஒரு 10 டம்ளர் அந்த மாதிரி செலவாகுதுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கம்பெனிஸை யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி செலவாகுது. அந்த தண்ணியெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மனிதர்களும் மனது வைக்கணும், இந்த ஒரு டம்ளர் தண்ணி எனக்குரியது, இதை நான் வந்து அனாவசியமாக ஒரு டிராப் கூட செலவு பண்ண மாட்டேன், வீணாக செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வைராக்கியம் வச்சுக்கிட்டோம்னா எங்கே போனாலும் அந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். அதை நம்ம முடிவு பண்ணிக்கணும்.
இப்போ இதே மாதிரி வேற எங்க பண்ணலாம் அப்படின்னாக்க, திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னாக்க திருவிழாக்கள்லையும் அந்த மாதிரி தான் பண்றாங்க. நிறைய ஜனங்க வருவாங்க, காலலம்பரத்துக்கு குடி தண்ணீர்னு போட்டிருக்கோம், அந்த தண்ணி எடுத்து காலலம்ப யூஸ் பண்ணுவாங்க, கை கலம்ப யூஸ் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் குடி தண்ணீர் தான் குடிக்கிறதுக்கு. ஏன்னா ப்ரீஷியஸாக இருக்குது, குடி தண்ணீர் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. கை கால அலம்பரத்துக்கு இந்த உப்பு தண்ணி, சால்ட் வாட்டர் அப்படிங்கிற வாட்டர்லாம் கிடைக்கிறது, அந்த தண்ணியெலாம் வந்து கை கால அலம்பரத்துக்கு தனியாக வச்சுருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அதை நம்ம கவனித்து எந்த தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க, எந்த தண்ணி கை காலில் நம்ம வச்சுருக்காங்கங்கிறத யோசித்து நம்ம பயன்படுத்தினோம்னாக்க எல்லாருக்குமே குடிக்கிற தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கலாம். வேறு எங்கே யூஸ் பண்ணலன்னாக்க, அரசியல் மேடைகளில் அரசியல் கூட்டங்கள் போட்டாங்கன்னா அங்கெல்லாமும் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. இப்போ வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணலாம், இதேமாரி வீட்டுக்கு கொண்டு வரலாம். அப்படி இல்லைனாக்க அங்கே இருக்கிற மரம் செடி கொடிகளுக்கு, இல்லைன்னா நாய் பூனைக்கு தாகம் தணிக்கிறதுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து பெஸ்ட் யூஸஸாக இருக்கும். பப்ளிக் பிளேஸஸுக்கு நம்ம போனோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை நல்ல விதையில் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் மெயினாக சொல்கிறேன். ஒரு டிராப் தண்ணி கூட வீணாக்காதீங்க. இந்தியாவிலேயே இப்போ வந்து தண்ணி பிரச்சனை வந்து பெரிய லெவலில் வந்துட்டு தான் இருக்குது. இது வந்து ஒரு பிரச்சனையாக நம்ம எடுக்கிற வரைக்கும் அது பிரச்சனையாகவே தான் இருந்துகிட்ருக்கோம். இது ஈஸியாக ஒரு ஒரு டிராப்பாக எல்லாம் சேமிக்க ஆரம்பித்தோம்னா ஒரு கடலளவு தண்ணியை நம்ம சேர்த்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சுக்கிட்டு எல்லோரும் கண்டிப்பாக தண்ணி சேவிங்ஸ் பண்ணணும். எப்படி மணி சேவிங்ஸ் பண்ணுறோமோ அதுமாரி வாட்டர் சேவிங்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், எல்லோரும் சக்ஸஸ் ஆகலாம். தன்னிறைவு பெற்ற நாடு, தண்ணீரில் தன்னிறைவு பெற்ற நாடாக நம்ம நாட்டை ஆக்கிறதுக்கு எல்லோரும் உதவி செய்யணும். உங்களை எல்லாரையும் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. இதில் இருக்கிற குறைநிறைகளை ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.